அன்பு உணர்ச்சி இருந்தால் என்ன நன்மை என்பதை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ பாவம் செய்திருந்தா நாங்க விலகி போயிருப்போம். வருகின்ற பொருளாதாரத்தை மனமோந்து என்னால் கொடுக்கப்படுகின்ற பொருளை நீ முறை தவறி செய்தால் அன்றே நாங்கள் விலகி விடுவோம். அப்போதே லைட்டு போட்டால் லைட்டு எரியாது, ஜெண்டரேட்டர் போட்டால் ஜெண்டரேட்டர் வேலை செய்யாது, தண்ணி ஒன்று போனால் தண்ணி ஒன்று நின்று போவோம், அடுத்து இதை உணவு பொருள் தயாரித்து அது உருப்பிடாது. நீ பொய் சொல்லாது இருப்பதுனால தான் அருள் செய்கிறான். இந்த அன்புணர்ச்சி இருந்தால் பொய் வருமா? வரவே வராது. அன்புணர்ச்சி இருந்தால் பழி வாங்க உணர்வு வருமா? வரவே வராது. அப்போ ஆசான் என்ன செய்கிறான்? நாங்கள் அன்பு ரகசியமாக அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்தும் போது பிள்ளைகளே உணவு தருகிறேன், உடை தருகிறேன், எல்லாமே தருகிறேன்கிறான். அப்போ இந்த சங்கம் அன்புணர்ச்சி அன்புணர்ச்சி காத்து கொள்ளுகிறது. தடையில்லாத வாழ்வு, பிரச்சனை இல்லாத வாழ்வு. அன்புணர்ச்சி அன்புணர்ச்சியை மூடதனமாக வைத்திருக்கிறோம். அன்பு அன்புணாமை அன்புணர்ச்சி அன்புணர்ச்சி மூடதனமாக எங்களுக்கு இருக்குது. இங்கே வருவர்கிட்ட எல்லோரும் அன்பாக இனிமையாக பேசுகிறோம். ஏன் மற்ற சங்கத்தில் அப்படி இருக்க முடியவில்லை? ஒருவர் ஒருவன் கடிக்கிறான். அவன் என்ன செய்வான்? ஒருத்தன் இந்த பங்கு பிரச்சனை வரும், இங்கே பகலில் பார்த்து அப்படி மென்மையாக பேசுவான். வாங்க வாங்க, ஆன்மீகம் அது. அது சிகப்பு வயசு கட்டியிருப்பான், நெத்தியில் போகுது இருக்கும், அப்படியே பார்த்த தெய்வீகம் போட்டு இருப்பான், இடுப்பில் ஒரு தண்டு தொண்டு கட்டியிருப்பான், அப்படியே பார்த்த பக்தன் போட்டு நடிப்பான். அதெல்லாம் வர்ற காசை பங்கு போடுவான். பங்கு போட்டு ராத்திரியில் பாட்டில் வச்சுருப்பான். புலால் உண்ணுகின்ற மக்களாக இருப்பான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடிச்சிக்குவான், அடிச்சிக்குவான். என்ன காரணம்? அங்கே இல்லை, அருள் பலம் இல்லை. இங்கே அருள் பலம் இருக்குது. அது மாதிரி ஒரு கொடுமை இருக்காது. ஆக தூய மனசு இருந்தது. இந்த தூய மனசு யார் கொடுத்தது? இந்த தூய்மையான இந்த தூய மனசும் இந்த அன்பு உணர்ச்சியும் அனுசரித்து செல்லுதலும் தியாகமும் பண்பும் யார் தந்ததுன்னா, அன்புக்கு தலைவனும் தியாகத்துக்கு தலைவனும் அறத்திற்கு தலைவனும் பண்புக்கு தலைவனும் அறிவுக்கு தலைவனுமாகிய ஆசான் ஞான பண்டிதனையும் அகத்தீசனை பூஜைச்சினால்தான் இந்த வாய்ப்பு, இந்த தூய மனசு வந்தது. இந்த தூய மனசுக்கு காரணம் திருவருள் தான். திருவருள் துணை கொண்டதுதான் இந்த தூய மனசு வந்தது. தூய மனசு வந்தோன்னா பொருள் வந்தது. பொருள் வந்தவொடனே அது என்ன செய்தோம்? எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுக்கிறோம். இங்கே பகமே இல்லை. இந்த சங்கம் அன்புடைமைக்கு உரியது. அன்புடைமைக்கு உரிய இடம் ஓங்காரக்கூடியது தான். அல்லது இன்னும் வேற எங்கேயும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆகவே இந்த அன்புடைமை எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டும், தொழிற்சாலையில் இருக்க வேண்டும், நண்பரிடத்தில் இருக்க வேண்டும், தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கும் இருக்க வேண்டும், மனைவிக்கும் கணவனுக்கு இருக்க வேண்டும், மற்ற தொழிற்சாலையில் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இருக்க வேண்டும். இந்த அன்பு எங்கும் பரவி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்போதுதான் நாடு சுவீட்சமாக இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.